பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்து மாணிக்கத்தின் அன்பான வணக்கம். சென்ற பதிவில் நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்த தின வணிகத்திற்கான ஆவரேஜ் கணக்குகளை தோராயமாக கணக்கிட்டு பதிவிட்ட நமது குருகுலமானவர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நிகர லாபத்தொகை கணக்கிட்டதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடை வந்திருந்தாலும் அதன் மூலமாக வெளிப்பட்டது நாமும் மிகச்சிறந்த இனிமையான இன்றைய ட்ரேடர் ஆக வேண்டும் என்ற அந்த அதீத ஆர்வம்தான். அப்படிப்பட்ட ஆர்வ மிகுதிதான் சந்தையை பற்றிய சரியான புரிதலோடு என்னை இந்த அளவுக்கு பயணிக்க வைத்திருக்கிறது. இன்னும் செல்ல வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கிறது. பணம் பத்தும் செய்யும் என்ற இந்த தொடர் தின வணிகர்களுக்கு அறிவுறுத்துவது, இந்த பங்குச்சந்தையில் ஒருவர் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் ரிஸ்க் ரிவார்டு என்பது அனைவருக்கும் பொதுவானதே. சந்தை தொடங்கிய முதல் 5 நிமிடம், கால் மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் என்று நேரம் கூட கூட வால்யூம் அதிகரிக்க அதிகரிக்க தின வணிகத்தில் ரிஸ்கின் அளவும் அதிகரித்து கொண்டேதான் போகும். பிரைஸ் ஆக்ஷன் மிக வீரியமாக இருக்கிற சந்தையின் முதல் 60 நிமிடத்திலிருந்து 90 நிமிடங்களுக்குள் தான் ரிஸ்கின் அளவு மிக குறைந்த அளவிலும் நம் கட்டுப்பாட்டிலும் இருக்கும். இந்த கால அவகாசத்திற்குள் அமையும் என்ட்ரி, எக்ஸிட், எஸ்கேப் பாயிண்ட்களைத்தான் நம்மால் ஓரளவாவது புரிந்து கொள்ளவும் திட்டமிடவும் முடியும். ஒரு பங்கில் ஆதிக்கம் செலுத்தி அதில் கல்லா கட்டிவிட்டு பெரும்பாலான பண ஆளுமைகள் வெளியேறிய பிறகு பிரைஸ் ஆக்ஷன் மந்தகதிக்கு சென்றுவிடும். 90% மேலான பங்குகளில் இந்த மந்தமான போக்கே காணப்படும். எனவே நமக்கு அதிகபட்சம் சந்தையின் முதல் 1.5 மணி நேரமே பொன்னான நேரம். 95% குறையாத சரியான முடிவுகளை எடுக்கவும் அதுவே உகந்த நேரம். காலை 10:30 மேல் சந்தையில் பல அதிரடி நிகழ்வுகள் நடக்க அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நிறுவனத்தின் காலாண்டு முடிவுகள், போர்டு மீட்டிங், டிவிடெண்ட், போனஸ் பற்றிய அறிவிப்புகள் போன்றவை ஒரு நிறுவனத்தின் பங்கு வர்த்தகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தின வணிகத்தின் போக்கையே மாற்றிவிடும் சூழல் 10:30-11 மணிக்கு மேல்தான் அதிகம் நடக்கும். அதுபோக வேறு விதமான எதிர்பாராத திருப்பங்களும் உருவாக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஒரு பங்கில் வணிகத்தை முடித்துவிட்டு வேறு ஏதாவது ஒரு பங்கில் ஒரு ஆட்டம் போட்டுவிட்டு கிளம்புவோம் என்று தீர்மானிக்கும் சில பண ஆளுமைகள் திடீரென்று ஒரு பங்கில் அதிரடியாக களமிறங்கி அதுவரை சரியாக சென்று கொண்டிருந்த பங்கை திசை திருப்பிவிட்டு திணறடிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே சந்தையில் தின வணிகம் செய்வதற்கு பணம் மட்டுமல்ல நேர உணர்வும் மிக மிக முக்கியம். எனவேதான் நான் குறிப்பிடும் தின வணிக முறைகளில் நேரத்தை குறிப்பிட்டு தின வணிகத்தின் போக்கை விவரிக்கிறேன். அந்த அடிப்படையில் மற்றொரு 100 கோடி தின வணிகத்தை இந்த பதிவில் பார்ப்போம். சந்தையின் முதல் 10 நிமிடங்களில் 5 வினாடிகளுக்கு ஒரு என்ட்ரி வீதம், 500 ரூபாய் பங்கில் 50 லட்ச ரூபாய் மதிப்புக்கு தலா 10,000 பங்குகள் வீதம் வாங்கி அந்த பங்கின் விலையை 508.50 ரூபாய் வரை உயர்த்துவோம். பிறகு 508.50 ரூபாய்க்கும் 506 ரூபாய்க்கும் இடைப்பட்ட விலைகளில் அடுத்த 20 நிமிடங்களில் இப்போது நம்மிடம் இருக்கும் 12 லட்சம் பங்குகளிலிருந்து 40% பங்குகளை, அதாவது சுமார் 480,000 பங்குகளை விற்றுவிடுவோம். அதன் பின்னர் அந்த இடத்திலிருந்து அடுத்த 10 நிமிடங்களில் மீண்டும் 12 லட்சம் பங்குகளை வாங்கி அதன் விலையை 514.50 ரூபாய் வரை கொண்டு செல்வோம். இந்த சமயத்தில் நமது கையிருப்பு பங்குகளின் எண்ணிக்கை சுமார் 19,20,000 இருக்கும். இதில் 40% பங்குகள் என்பது கிட்டத்தட்ட 770,000 எண்ணிக்கையிலான பங்குகளை அதற்கடுத்த 20 நிமிடங்களில் 514.50 ரூபாய்க்கும் 510 ரூபாய்க்கும் இடைப்பட்ட விலைகளில் விற்க வேண்டும். மீதமுள்ள பங்குகள் சுமார் 1,150,000. மறுபடியும் 12 லட்சம் பங்குகளை அடுத்த 10 நிமிடங்களில் வாங்கி 521 ரூபாய் வரை அந்த பங்கின் விலையை நகர்த்துவோம். இப்போது நம்மிடம் கணிசமாக 23,50,000 பங்குகள் இருக்கின்றன. இந்த பங்குகள் அனைத்தையும் அடுத்த 20 அல்லது 25 நிமிடங்களுக்குள் 521 ரூபாய்க்கும் 507 ரூபாய்க்கும் இடைப்பட்ட விலைகளில் விற்று லாபத்துடன் வெளியேறுவோம். போன பதிவில் நாம் பார்த்த வியாபாரத்தில் ஒரு சிறிய ஏற்றம், அதன் பிறகு தடாலடியான ஒரு பெரிய இறக்கம், அதன் பிறகு நார்மலாக ஒரு ஏற்றம், அதன் பிறகு சிறிய இறக்கம் என்று நாம் பார்த்த வியாபாரத்திலேயே லாபம் கிடைக்கும்போது
அடுத்தடுத்து மூன்று நிலைகளில் உயர்த்தி கொண்டே சென்று அதிகபட்ச விலைகளில் ப்ராஃபிட் புக்கிங் செய்யும் இந்த வியாபாரத்தில் லாபம் அதைவிட கணிசமாக இல்லாமலா போய்விடும்? கணக்கு போட்டு பாருங்கள். இந்த பங்குச்சந்தை வியாபாரத்தில் மொத்த வியாபாரிகள் தங்களுக்கான வாய்ப்புகளை செயற்கையாக உருவாக்குகிறார்கள். ரீட்டெயில் ட்ரேடர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளை பலவிதமான கருவிகளின் துணையோடு தேடுகிறார்கள். மொத்த வியாபாரிகள் உருவாக்கிய வாய்ப்புகளை சரியாக புரிந்து கொண்டு தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொல்லி இந்த இனிய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.